அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வணக்கம். தினமும் உங்களிடம் அன்றாட ராசி பலன்களை கூறக்கூடிய நான் தற்போது உங்களிடம் இன்றைய ராசி பலனை கூற உள்ளேன். முதலில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 14/4/2024 சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சஷ்டி திதி பகல் 11:44 வரை, பின்பு வளர்பிறை சப்தமி. திருவாதிரை நட்சத்திரம் பின்னிரவு 1:34 வரை, பின்பு புனர்பூச நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று சஷ்டி, முருக வழிபாடு மிக மிக நல்லது. தமிழ் வருட பிறப்பு. ராகுகாலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் பகல் 12:00 முதல் 1:30 வரை. சுப உரைகள் காலை 7:00 முதல் 9 வரை, பகல் 11:00 முதல் 12 வரை, பிற்பகல் 2:00 முதல் 4 வரை, மாலை 6:00 முதல் 7 வரை, இரவு 9:00 முதல் 11 வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷ ராசியில் சூரியன் குரு, மிதுன ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சனி செவ்வாய், மீன ராசியில் சுக்கிரன் ராகு, புதன் பக்ரகதியில். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் குரு, 3 சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். சனி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதியில எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தேக்க நிலையெல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதியில எளிதில் நிறைவேற்ற முடியும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு கௌரவமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. பிறந்த ஊரை விட வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை பெற மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் ராகு புதன் சேர்க்கை பெற்று 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. பெண்கள் வழியில் ஒரு வளமான அனுகூலங்களை பெறுவீர்கள். உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். சந்திரனானவர் 2 இருப்பதால் பண வரவுகள் தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து குறிப்பாக ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியமானது மிக மிக நன்றாக இருக்கும். பொதுவாக உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற பொழுது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் குரு சஞ்சாரம் செய்வது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. சுக்கிரன் ராகு ஆகிய கிரகங்கள்
பத்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. சனி செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். பொதுவாக உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய யோகமானது இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். அதன் காரணமாக கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடித்து வாடிக்கையாளர்களிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானமான எட்டாம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சாரம் செய்வதாலும் ராசிக்கதிபதி சந்திரன் விரயஸ்தானமான பன்னிரெண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். பிறரை நம்பி வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பது நல்லது. நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் தக்க நேரத்தில் வராத காரணத்தினால் உங்களது மன அமைதியானது குறையும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் பொறுமையை கடைபிடிப்பது, நிதானத்தோடு இருப்பது, அதிக செலவுகளை சற்று குறைத்து கொள்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் சந்திரன் அனவர் வலுவாக சஞ்சரிப்பதும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சூரியன் குரு போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களின் பொருளாதார நிலை மிக மிக நன்றாக இருக்கும். ஒரு செயலில் ஈடுபட்டால் அதில் முழுமையான அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டு. நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். பேச்சில் பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்பட்டால் அடைய வேண்டிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் சந்திரன் அனவர் வலுவாக அமைய பெற்று உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சுக்கரன் புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது நல்ல அமைப்பாகும். ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடித்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டு. நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். சனி செவ்வாய் ஆறாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எந்தவித பிரச்சனையையும் எளிதில் கையாளக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் இருக்கும்.
உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகளை எளிதில் சமாளித்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உண்டு. ஆடம்பர செலவுகளை மட்டும் சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் புதிதாக கிடைத்து அதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சாரம் செய்வதாலும் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த சில நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். கூட்டாளிகள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். அடுத்து குறிப்பாக ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். தொழில் உத்தியோகத்தில், அதாவது தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு நிலையினை அடைவீர்கள். எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தக்க நேரத்தில் கிடைத்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். குடும்பத்தில் நிலவிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகுவதால் மன மகிழ்ச்சி ஏற்படும். ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சாரம் செய்வது நல்ல அமைப்பு என்றாலும் இன்றைய நாளில் சந்திரனானவர் 8ஆம் வீட்டில் அமைய பெற்று சந்திராஷ்டமம் நடப்பதால் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். தேவையில்லாத ஒரு நெருக்கடிகளால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். ஒவ்வொரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். தொழில் தொடர்பான விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது நல்லது. நீங்கள் வெகுளித்தனமாக பேசுவீர்கள். அதனை மற்றவர்கள் தக்க முறையில் பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் சனி செவ்வாய் 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வதும் சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் உடன் இருப்பவர்கள் ஆதரவு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இன்றைய நாளில் உண்டு. உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 3ல் ராகு 6ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டியதை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் குறிப்பாக ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். பொதுவாக சனி செவ்வாய் 2 இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து குறிப்பாக ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். ஒரு சில எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைத்து அதன் மூலம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் வளமான பலன்களை பெறுவதற்கு பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. ஒரு சில நேரங்களில் நீங்கள் வெளிப்படையாக பேசினாலும் மற்றவர்கள் உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் வீண் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொண்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக மிக மிக கவனமாத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ரெண்டில் குரு ஜென்ம ராசியில் புதன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எதிலும் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள். வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் நீங்கள் உங்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டு ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. நேயர்களே, இன்றைய நாளில் நீங்கள் வரும் வளமான பலன்களை பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. இதுவரை உங்களிடம் இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல தினமும் உங்களிடம் நவகிரகங்களை பற்றி பேசி வருகிறேன். இன்று உங்களிடம் சுக்கிரனை பற்றி பேச இருக்கிறேன். சுக்கிரன் நவகிரகங்களில் சுகக்காரகன், சொகுசுக்காரகன், ஒருத்தருக்கு சந்தோஷமான வாழ்க்கையை தருவதில் வல்லவராக விளங்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். ஆடை ஆபரணங்கள், இல்லற வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை, வீடு வாசல் மனை, அடுத்து குறிப்பாக வண்டி வாகனங்கள் போன்ற அனைத்திற்கும் காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல நல்ல பலமா இருந்தாதான் அவங்களுக்கு ஒரு சொகுசான வாழ்க்கை ஏற்படும். நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறது, கஷ்டப்பட்டு ஒருத்தருடைய வாழ்க்கையை நடத்துறது எதுக்காக? ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்காக தான். அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை ஒருத்தர் அடையணும்னா அவங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கும். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் நல்ல கிரக சேர்க்கை பெற்று ஒரு நல்ல நிலையில் இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். சுக்கிரனை வந்து அசுர குரு என்று சொல்வோம். இல்லற வாழ்க்கைக்கு, சுக வாழ்க்கைக்கு, வண்டி வாகனத்திற்கு, காதலுக்கு, அடுத்து பார்த்தீங்கன்றால் வந்து வண்டி வாகனங்கள், ஆடை ஆபரணங்கள் போன்ற அனைத்துக்கும் காரகன் சுக்கிரன் தான். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் வந்து மீன ராசியில் இருந்தால் உச்சம், கன்னி ராசியில் இருந்தால் நீச்சம். பொதுவாக கண்ணீர் நீச்சம் பெற்றால் ஒரு அனுகூலமற்ற நிலையினை உண்டாக்கும் என்றாலும் உடன் புதன் இருந்தால் நீச்சபங்கராஜிக்கும் ஏற்பட்டு ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். கன்னியில் சுக்கிரன் இருக்கின்ற பொழுது உடன் புதன் இருந்தாலும், துளாராசியில் புதன் இருந்தாலும், புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை காரணமாக ஒரு தடைக்கு பிறகு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து குறிப்பாக கன்னியில் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு நவாம்சத்துல சுக்கிரன் வந்து ஒன்று ரிஷபம் துலாத்திலேயோ மீனத்திலேயோ இருந்தால் ஒரு சில வளமான பலன்கள் உண்டாகும். சுக்கிரன் சூரியனை ஒட்டியே செல்லக்கூடிய கிரகம் என்றாலும்
குறிப்பாக உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் வந்து சூரியனுக்கு மிக அருகில் ஒரு 1 டிகிரி 2 டிகிரி உள்ள இருக்கக்கூடாது. ஒரு 5-6 டிகிரிக்கு அப்புறம் இருந்தால் கூட பெருசாக கெடுக்காது. ஒரு சில டிகிரி வரைக்கும் வந்து சுக்கரன் வந்து அஸ்தங்கன்ற ஒரு கருத்தை சொன்னாலும் உங்களுக்கு வந்து சுக்கரனுக்கு வந்து சூரியனுக்கு மிக அருகில் ஒரு 1 டிகிரி 2 டிகிரிக்குள்ள இருந்தால் பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்தும். சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து ஆட்சி பெறக்கூடிய வீடுகள் வந்து ரிஷபம் துலாம், நட்பு வீடு என்பது மகரம் கும்பம். சுக்கரனோட திசை வந்து 20 வருட காலங்கள் நடக்கும். சுக்கரனுக்கு நட்பு கிரகன் பார்க்கின்ற பொழுது புதன் சனி ராகு கேது, சமகிரகம் செவ்வாய் குரு, பகைகிரகம் என்பது சூரியனும் சந்திரனும் ஆகும். பரணி பூரம் பூராடம் ஆகிய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கர திசை முதல் திசையா நடக்கும். சுக்கரனோட திசை வந்து தென்கிழக்கு திசை. சுவை வந்து இனிப்பு. கிழமை வந்து வெள்ளி, வெள்ளிக்கிழமை, அதுதான் வெள்ளின்னு சொன்னேன். அடுத்து குறிப்பாக பார்த்துக்கின்ற பொழுது சுக்கரனுக்கு வழிபாடாக மகாலட்சுமி வழிபாடு மிக மிக நல்லது. அஷ்டலட்சுமி வழிபாடு கூட ஒரு வளமான பலன்களை தரும். இல்லற வாழ்க்கைக்கும் செல்வம் செல்வாக்குக்கும் ஆடை ஆபரணத்துக்கும் வாகனத்திற்கும் அடுத்து பார்த்தீங்கன்றால் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் வாசனை பொருட்களுக்கும் கட்டில் மத்தை, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வியாபாரங்கள் பால் தயிர், அடுத்து குறிப்பாக பெண்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் நல்லபடியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரக சம்பந்தப்பட்ட உபாதைகள், சர்க்கரை வியாதி, கண் நோய் போன்ற விஷயத்திற்கும் சுக்கரன் தான் வந்து காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகமாகும். எந்த ஒரு ஜாதகத்திலும் சுக்கரன் நல்ல ஒரு கிரகத்தோடு சேர்க்கப்பட்டு நட்பு கிரக சேர்க்கையோடு இருந்தால் திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை மிக மிக நன்றாக இருக்கும். குறிப்பாக ஒரு நல்ல கிரக சேர்க்கை பெற்று சுக்கரன் இருந்தால் வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கும். சுக்கரன் வந்து நடைமுறையில் பார்க்கின்ற பொழுது ஒரு ஜாதகத்தில் கேது சேர்க்கை பெற்று இருப்பது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. கேது நட்சத்திரத்தில் இருக்கிறது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதுபோல சுக்கரனுக்கு பக்கத்தில் வந்து சனி இருக்கிறதும் அவ்வளோ ஒன்றும் சிறப்புன்னு சொல்ல முடியாது. சனி கேது போன்ற கிரக சேர்க்கையோட சுக்கரன் இருக்கும்போது அவங்களுக்கு இல்லற வாழ்க்கை திருமண வாழ்க்கை போன்றவை ரொம்ப ஒரு நிம்மதியில்லாத நிலையினை உண்டாக்குது. சுக்கரனுக்கு பக்கத்தில் செவ்வாய் இருக்கிறது, சுக்கரனுக்கு பக்கத்தில் புதன் இருக்கிறது, சுக்கரனுக்கு பக்கத்தில் குரு சூரியன் போன்ற கிரகங்கள்லாம் இருக்கிறதுலாம் கூட ஒரு சில வகையில் ஒரு நல்ல பலனை தருவதற்கான வாய்ப்பினை உண்டாக்கும். பொதுவாக ஜாதக ரீதியாக உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து ரொம்ப பலகீனமாக இருந்தாலோ கேது சாரம் பெற்று இருந்தாலோ அடுத்து சுக்கரன் வந்து பலகீனமாக இருந்து 6-8 தொடர்போடு இருந்தாலும் அவங்களுக்கு சர்க்கரை வியாதி சிறுநீரக சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாம் கூட உண்டாகிறது. அடுத்து குறிப்பாக சுக்கரன் வந்து ஒரு ராசியில் உங்களுக்கு வந்து ஒரு மாத காலம் சஞ்சரிப்பார். சூரியனை ஒட்டியே சஞ்சரிக்கக்கூடிய கிரகமான சுக்கரன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து சில நேரங்களில் வந்து வக்ரகதியில் இருக்கும். சுக்கரன் வக்ரகதியில் இருக்கிறது வந்து அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. சூரியனுக்கு 29 டிகிரியில் வந்து சுக்கரன் இருக்கும்போது வக்ரம் பெற்று சூரியனுக்கு 26 டிகிரியில் இருக்கும்போது வக்ர நிவர்த்தி அடையும். 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து 42 நாள் வந்து சுக்கரன் வந்து வக்ரகதியில் இருக்கும். அந்த சுக்கரன் வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது பிறக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை என்பது அவ்வளோ ஒன்றும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது இல்லை. சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் இருந்தாலோ 7ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருந்தாலோ மன வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து குறிப்பாக சுக்கரனை சனி பார்த்தாலோ சுக்கரன் வந்து சனி சேர்க்கப்பட்டிருந்தாலோ அவங்களுக்கு திருமணம் தாமதமாகுவது தேவையில்லாத தடங்களுக்கு சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பினை உண்டாக்கும். ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியோடு சுக்கரன் சேர்ந்திருக்கிறது நல்லது. சுக்கரனோட பாவகிரகங்கள் சேர்க்கை வந்து ஒரு கொஞ்சம் சுமார் என்றாலும் சனிக்கேது சேர்க்கை தான் ரொம்ப ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது. ராகு சேர்க்கை இருந்தால் சில தடைகள் கொடுத்து அதன் பிறகு ஒரு முன்னேற்றமான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக்கிறது. ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் வந்து ஒரு நல்ல நிலையில் இருந்தாலோ 10ஆம் அதிபதி சேர்க்கை பெற்றாலோ ஜீவனக்காரகன் சனி சேர்க்கை பெற்றாலோ அவங்களுக்கு பெண்கள் வகையில் அடுத்த ஆடை ஆபரணங்கள் கலைத்துறை மூலமாக கூட நல்ல சாதிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் ஒரு வளமான பலன்களும் ஏற்படக்கூடிய ஒரு யோகமானது உண்டாகிறது. அடுத்து குறிப்பாக சுக்கரன் வந்து நல்லபடியாக இருந்தால் அவங்களுக்கு வரக்கூடிய மனைவி நல்ல அழகாக இருக்கிறது, நல்ல அம்சமாக இருக்கிறது, மனைவி மூலமாக நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய ஒரு யோகத்தை உண்டாக்கும். பெரும்பாலும் அனுபவ ரீதியாக பார்க்கின்ற பொழுது சுக்கரன் வந்து புதன் செவ்வாய்
சூரியன் போன்ற கிரக சேர்க்கை, குரு போன்ற பாவகிரக சுபகிரக பார்வையோடு இருந்தால் இல்லற வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். சனி ராகு போன்ற சனி சேர்க்கை வந்து கேது சேர்க்கை வந்து அவள் நல்லதல்ல. ராகு சேர்க்கை வந்து கொஞ்சம் முறையற்ற நட்புகளை கொடுத்தாலும் ஒரு வளமான பலன்களை கொடுக்கும். சந்திரன் சேர்க்கை பெற்று சுக்கிரன் சேர்க்கை பெற சுக்கிரன் இருப்பது இல்லற வாழ்க்கை ரீதியாக நிறைய ஏமாற்றத்தையும் தேவையில்லாத சிக்கலையும் நிறைய இடத்துல ஏற்படுத்துது. அதுவும் பார்த்தீங்கன்னா தேய்பிரை சந்திரன் சேர்க்கை பெற்று சுக்கிரன் இருப்பது அவ்வளவு ஒன்றும் சிறப்புன்னு சொல்ல முடியாது. பொதுவாக சுக்கிரனால் பல்வேறு யோகங்கள் இருக்கிறது, நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு சில விஷயங்களை இன்று உங்களிடம் பேசினேன். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் உங்களிடம் பேசுகிறேன். சுக்கிரன் பலகீனமாக இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது, கஞ்சனூர் போயிட்டு வர்றது ஒரு வளமான பலன்களை தரும். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில், அதாவது குறிப்பாக நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.